இந்த வீடியோவை வழங்குவோர் கணேஷ் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் இன் தமிழ்நாடு சின்ஸ் 2001. நான் 14 வயசுல ஜிம்முக்கு போனேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, தள்ளி விட்டாங்க. நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சினேன் வாழ்க்கையில், நேஷனலில் ஹெவி வெயிட், அதான் கடைசி வெயிட்டு. அந்த வெயிட்டில் போய் முதல் வாட்டி போசலே முதல் கோல்டு மெடல் வாங்கினேன். நான் 1.5 வருஷம் ஜிம் போனேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, என் உடம்பு அப்படியே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அவங்களுக்கு சரி. நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ், அந்த ஸ்டெராய்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் சேஃப்னு நினைக்கிறீங்க சார்? பிஹேண்டூட்ஸ் ஏர் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவ்னீத். இன்றைக்கி நம்மளோட எதிர் நீச்சலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜேந்திரன் மணி கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். இந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த ஜேர்னி உண்மையிலே என்னோட பாதை வந்து ரொம்ப கஷ்டமான கடினமான பாதை தான். நான் எப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கே தெரியாது. நான் ஃபாதர் பாக்ஸர், ஆனால் 6 பசங்க, ஆனால் எந்த ஒரு அவரோட உதவி நான் பண்ண முடியல. சின்ன வயசுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 14 வயசில் ஜிம்முக்கு போனேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, தள்ளி விட்டாங்க. நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சினேன் வாழ்க்கையில், நான் சொல்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையும் மட்டும் விட்டுடவே கூடாது. தோல்வியை மட்டும் எப்போவுமே தோத்துட்டேன்னு ஒத்துக்கவே கூடாது. என் வாழ்க்கையில் நான் தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. விழுந்தேன், எழுந்தேன், எழுந்தேன், விழுந்தேன், எத்தனையோ முறை அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதோடய வெற்றி தான் இன்றைக்கி வந்து மிஸ்டர் இந்தியா, முதல் மிஸ்டர் இந்தியாவிலே நான் நேஷ்னல் கோல்டு மெடல். பல தோல்விகளை சந்தித்தாலும் நேஷ்னல் என்னை பார்த்துக்கிங்க, நேஷ்னலாக நேஷ்னல் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க பாடி பண்ண தெரியுமா? ஆனால் நேஷ்னலில் ஹெவி வெயிட், அதான் கடைசி வெயிட்டு. அந்த வெயிட்டில் போய் முதல் வாட்டி போசலே முதல் கோல்டு மெடல் வாங்கினேன். நானே எதாவது எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து போனோம். குழந்தை எப்படி அப்படி தட்டி தட்டி ஓடும், அப்படி விழுந்துடும், யாரெல்லாம் இருக்காங்க பார்க்கும், யாரெல்லாம் எழுந்துக்கோ இல்லைடா நான் அழுவான். நான் அழுதால நான் தான், சிரிச்சால நான் தான், ஏன்னா யாருமே கிடையாது இல்லை. ரொம்ப சுகமான வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆனால் படத்த ஹீரோயின் அதை கூரையை பிச்சுன்னு போ எதுன்னு போ அப்படின்னு ரொம்ப பாடிபில்டிங் கொடுத்தாரு. நான் எங்கெல்லாம் காலை வச்சோம் நாங்கள்லாம் சாம்பியன் சாம்பியன் சாம்பியன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தமிழன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் போகும். கண்டிப்பா. அதுவும் நேஷனல் லெவல்ல நீங்க ஃபர்ஸ்ட் தமிழன் டு ரெப்ரசன்ட் அப்படின்றப்போவே கேட்கும் போதே எல்லாருக்குமே மெய் சிலுக்குது. அந்த ஒரு அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது? சத்தியமா, எனக்கு உண்மையிலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிதி நில்லடா, தமிழ்னா உங்க உயிர். நான் பெருமையா சொல்ல, தமிழ்னா நான் பிறந்த மண், தமிழ் மண். நான் தமிழன், நான் சுவாசிக்கும் காற்றுல தமிழ் இருக்கு, நான் குடிக்கிற தண்ணியில் நான் வந்து தமிழோட தண்ணி, தமிழ்நாட்டு தண்ணி குடிக்கிறேன். அதனால் உண்மையில் ஒவ்வொரு தமிழனுக்கும், ஒரு ஒருத்தரும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருக்குள்ளும் அந்த உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த உணர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அது 1000 மடங்கு எனக்குள்ளே இருந்துச்சு. உண்மையிலே என்னையே மறந்தேன். அந்த வெற்றி என்னோடய வெற்றியாக நினைக்கல, அது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் கட்ட ஒத்த மொத்தம் இருக்க எல்லா என்னோடய சகோதரர்கள் எத்த எல்லாரோட என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே கிடைச்ச தமிழ் கிடைச்ச முதல் வெற்றியாக நினச்சாத.
ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த கேமில் எந்த மாதிரியான இப்போ நம்ம வந்து ரெஸ்லிங்னு பார்த்தோம்னா அதோட பாயிண்ட் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஷட்டில்னு பார்த்தோம்னா அதோட பாயிண்ட் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். பாடி பில்டிங் அப்படின்னு வரப்போ எந்த மாதிரியான பாயிண்ட் சிஸ்டமில் கேல்குலேட் பண்ணுவாங்க ஒரு ஆளு? பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா 7 கம்பல்சரி போஸ் இருக்குது. அந்த 7 கம்பல்சரிஸான போஸில் வந்து ஃப்ரண்ட்டு பை டபுள் அம் பைசப்ஸ் பார்த்தா லெக்கு லேப்ஸ் டச்சஸ் எல்லாமே ஒரு ஒரு பாட்டையும் ஃபுல்லாக வேண்டாம் டபி போனோம். அந்த 7 போஸ்லேயே உங்களோட ஃபுல் பாடி, அதில் வந்து மசில் டென்சிட்டி பார்ப்பாங்க, உங்களோட பாடி பியூட்டி பார்ப்பாங்க, மசிலோட குவாலிட்டி பார்ப்பாங்க, ஸ்கின் குவாலிட்டி பார்ப்பாங்க, அனாட்டமி பார்ப்பாங்க, இதை போல் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தனியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பாடி பில்டிங் வரப்போ நம்ம யூத் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எடுத்துக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நான் அதுக்கு வந்து நான் உண்மையிலேயே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே கிடைக்காது. நம்ம தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தண்ணி சுடு தண்ணியை தூக்கி ஊற்றுனா அது நெருப்பு வராது, ஆனால் சின்ன ஒரு நெருப்பு துண்டு போட்டாலும் அது அடியே பத்தி 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 அடி கடைஞ்சி எரிஞ்சு எரிஞ்சு அது பெரிய காட்டை எரிக்கக்கூடியதான நெருப்பு நெருப்பாக பெரிய இதுவாக மாறிடும். அது போல தான் டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே டைம் வேணும். சரியான பயிற்சி, சரியான அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆழம் தெரியாத, நம்ம தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, ஆழம் தெரியாத காலவரை கிடையாது. அப்புறமா அப்பா அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். அது தரமான ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போகணும், நல்ல ஒரு ட்ரைனர் பார்க்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் போகக்கூடாது, பண்ணக்கூடாது, கூடாது. உண்மையிலே ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். பாடி அளவு எல்லாருமே பண்ண முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா பண்ண முடியாது கிடையாது. இவங்க இவங்களால பண்ண முடியாது, இவங்களால பண்ண முடியல, எல்லாராலுமே பண்ண முடியும். பாடி பில்டிங் நான் கண்ட எல்லாராலையும் பண்ண முடியும் தான் என்னோடது. அதனால டைம் எடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உடனே இன்ஸ்டண்ட்டாக கிடையாது. அதாவது இன்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பிக்சர் டாக்டர் இருப்பார், அவர் ஆல்ரெடி உடம்பு இருக்கும், அந்த படத்துக்கு அவர் லீன் ஆகிட்டு இருப்பார், திரும்ப அடுத்த படத்தில் கெயின் பண்ணுவார். அது வந்து இன்ஸ்டன்ட். இப்போ நான் எவ்வளோதான் மெலிசா ஆகிட்டா கூட 3 மாதம் எனக்கு டைம் கொடுக்க தெரியாதே போல் வந்துடுவேன். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னா காம்படிஷன் டைமில் விட்டுடுவோம், விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நார்மலாக இருப்போம். ஏன்னா மசில் மெச்சூர் ஆகிடுச்சு, பாடி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஷார்ட் டைம்ல இன்ஸ்டன்ட்டே கொண்டு வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, விட்டுட்டீங்க, இதாகிட்டீங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணாதாலும் அதே போல் நானும் சீக்கிரத்தில் பண்ணணும்னா பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து கண்டினியூஸாக 1 வருஷம் ஜிம் போனேன், 1.5 வருஷம் ஜிம் போனேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, என் உடம்பு அப்படியே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிப்ஸ்? அவங்களுக்கு சரியான கைட்னஸ் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையும் ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ராஜேந்திரன் மணின்னு ஒருத்தர் பாடி பண்ணி நீங்க மிஸ்டர் வேர்ல்டு ஆவாரானா எல்லாரும் ஆக முடியும் கண்டிப்பா. அதுக்கு அப்படியேப்பட்டவங்க என்ன கான்டெக்ட் பண்ண சொல்லுங்க, நான் அவங்களுக்கு நான் பதில் பேசுறேன். நான் அவங்க சரியான கைட்னஸ் கிடைக்கல, சரியான அவங்களுக்கு உணவு பழக்கங்களை பத்தி சொல்லி தரல, சரியான பயிற்சியெல்லாம் கிடைக்கல, அதுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸ், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய டயட்டை தவிர்த்து அடிஷ்னலாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் சேஃப்னு நினைக்கிறீங்க? அதாவது சேஃப் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது என்னென்னா, கரெக்டான முறையான கடையில் நம்ம முறையான இடத்துல வாங்குறோமானால் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் தான் அது பேர். ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், அது நம்ம குழந்தைங்களுக்கு லாக்டோஜன் கொடுக்குறோம், ஆர்டிஸ் கொடுக்குறோம், போன்மிட்டா கொடுக்குறோம், அது போல் எக்ஸ்ட்ரா டயட் தான் அது சப்ளிமெண்ட்ஸு. நான் சப்ளிமெண்ட்ஸு மட்டும் சாப்பிட்டா பாடி வந்தேன்னா நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன். நான் சொல்ல நம்ப மாட்டேன், நான் எனக்கு கைட் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு முட்டை சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, பால் குடிங்க, நேச்சுரலான ஃபுட்டு ஃப்ரூட் சாப்பிடுங்க, இதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் டயட்லாம் கொண்டு போயிட்டு இதெல்லாம் பத்தாத பட்சத்து தான் அந்த சப்ளிமெண்ட்ஸ் போகணும். நீ போயிட்டு டைரக்டா போயிட்டு அது சாப்பிட்டு இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா பாடி வந்துடும் நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு சில பேர் எடுத்து போனாங்க. இப்போ பாடி பில்டிங் பார்த்தாலும் எந்த கேம்ல பார்த்தாலும் டோப் டெஸ்டிங் இருக்கும். லாங் டைம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஷார்ட்கட் பண்ணணும்னு நினைச்சு நிறைய பேர் நிறைய பண்ணலாம், விளைவும் சந்திச்சுதான் ஆகணும். அதே மாதிரி மாஸ்டர் இன்னொன்னு, எந்த வயசுல இருந்து ஜிம்மிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? 14 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண என்னோட கருத்து நல்லது. ஏன்னு கேட்டால் 14 இயர்ஸில் ஓரளவுக்கு நல்லா அவங்க ஓரளவுக்கு அவங்க பாடி தாங்கக்கூடியது தான் இருக்கும். அதே போல் எடுத்தோன்னே எல்லாரும் வெடி தூக்கி வச்சுலாம் எக்ஸசைஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. ஃபிட்னஸ் சென்டர்ன்றது அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அனாட்டமி தகுந்த மாதிரி அவங்கள கொஞ்சமாக கொண்டு போவாங்க. அவங்க அந்த 14 இயர்ஸ் ஜாயின் பண்ண சொல்ல 17 இயர்ஸில் சூப்பர் ஆகிடுவாங்க, நல்ல ஷேப்பில் அப்படி வந்துடுவாங்க. 18 இயர்ஸ்லாம் தனியாக தெரிவாங்க,
21 இயர்ஸ்க்குள்ளே அவன் சாம்பியன் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட்டே கிடச்சிடும். இப்போ என் சன் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டு, முன்னாடி நேஷ்னல் லெவலில் அத்லெட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவர் பாடி பில்டிங் வந்துட்டாங்க. பாடி பில்டிங்கில் முதல் காம்படிஷனில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் போனாங்க. வேர்ல்டு 5th ரேங்கு இன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில், வேர்ல்டு 5th. 19 இயர்ஸ் தான் ஓல்டு. அவர் 21 வயசில் அவர் எல்லாம் அச்சீவ் முடிச்சுடுவார். இப்போ நான் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தான் அந்த வேர்ல்டுக்கு போன ஸ்டேஜுக்கு போனேன். அவர் முதல் ஸ்டேஜ்லேயே அவருக்கு பாரு இலக்கு செலெக்ஷன் போனார். செலெக்ஷன் கிடச்சிது இந்தியா டீமில், வேர்ல்டு 5th ரேங்கில் வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஜிம்மிங்கில் வந்து இன்னொரு விஷயம் இருக்காது, என்ன டயட், ப்ராப்பரான ஒரு 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 டயட் அப்படிங்கறது எதை டிஃபைன் பண்ணுவீங்க? டயட் அப்படின்னு சொன்னா எல்லாம் சேர்ந்த கலவை ட்ரெடிஷனாகவும் இருப்போம், ஃபிட்னஸ் ட்ரெயினராகவும் டீச்சராகவும் இருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து, ரொம்ப நாள் இதில் இந்த ஃபீல்டில் ஓடி இருக்கிறதுனால. இப்போ யாரையும் எப்படியும் மாற்றக்கூடியவர் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம், அந்த நாளைக்கு வந்துட்டோம். மாஸ்டர் அதே மாதிரி இப்போ வந்து நாமினலாக இப்போ நம்ம வீட்டில் இருந்தே ஒரு 10 எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா அது என்ன மாதிரி எக்ஸசைஸ்? ஃப்ளோர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வைப்போம். நம்ம பாடியை ஃபுல்லாக டோன் பண்ணிடலாம், உங்கள் ஃபேட் எல்லாம் ரிடியூஸ் பண்ணிடலாம். ஒன்றுமே கையில் இல்லாத, நம்மளோட கத்தி இல்லாத, ரத்தம் இல்லாத அப்படின்னு டைலாக் அடிப்பாங்கள. அதுபோல் நம்ம எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு பொருள் இல்லாத நம்ம உடல் சொந்த ஓன் பாடி வெயிட்டை வச்சு எல்லா எக்ஸசைஸும் பண்ணி நம்ம டோன் பண்ண முடியும். நீங்களும் உங்கள் பையனும் ஒரே ஸ்டேஜில், அந்த 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 இது எப்போ திருப்பி நடக்க போகுது? கண்டிப்பாக இந்த வருஷமாக நடக்கும். இந்த வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெண்டு பேர் போகலாம். உலக சரித்திரத்திலேயே முதல் வாட்டி அப்பா புள்ள பண்ணதுதான், முதல் வாட்டி தாங்க ரெண்டு பேர் பண்ணதுதான். உலக சரித்திரத்திலேயே நான் சீனியர் பண்ணேன், அவன் ஜூனியர் பண்ணான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து மாஸ்டர் பண்ணுவாங்க. மாஸ்டர் வயசானதுக்கு அப்புறம் மாஸ்டர் காம்படிஷன் பண்ணுவாரு, அது ஏஜ் ஆடுன்னு பண்ணுவாங்க. இல்லைனா அப்பா காலத்தில் பாடி பில்டிங் முடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் பிள்ளை வந்து பண்ணியிருக்கேன். அப்படிதான் தெரியாது. ஒரே காம்படிஷன்ல ஜூனியரும் சீனியரா பண்ணது முதல் உலக சரித்திர நாங்கள் ரெண்டு பேர் தான். நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் கணேஷ் IAS, ஃபர்ஸ்ட் IAS கோச்சிங் சென்டர் இன் தமிழ்நாடு சின்ஸ் 2001.